स्टूडेंट्स इनकी 10th स्टैंडर्ड 14th लेसन ब्लड पत्ती पाक पोरो ब्लड दा नमलुक वंदु ओर मेन सर्कुलेटरी मीडियम इन द ह्यूमन बॉडी सोल्लाम अदु वंदु रेड कलर इरुक्कुम अप्पडिंगिरदु उंगलुक्कु तेरियुम अंद ब्लड वंदु इन्नुम निरैय अडंगी इरुक्कु अदुल वंदु पाथींगना टू मेन कॉम्पोनेंट्स इरुक्कु ओन्नु वंदु फ्लूइड प्लास्मा प्लास्मांगिर पोरुलुम अडुत्तदु वंदु पाथींगना ब्लड सेल्स अडंगिय अदावदु रेड ब्लड सेल्स वाइट ब्लड सेल्स प्लेटलेट्स इदेल्लाम अडंगिय அதை வந்து ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து டூ மெயின் காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னா பிளாஸ்மா அண்ட் ஃபார்ம் எலிமெண்ட்ஸ். சரி, அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பிளாஸ்மானா என்னென்னு பார்க்கலாம். இட் இஸ் ஸ்லைட்லி ஆல்கலின் கண்டெய்னிங் நான் செல்லுலார் சப்ஸ்டன்ஸ் விச் கன்ஸ்டியூட்ஸ் அபவுட் 55% ஆஃப் த பிளட். பிளட்டில் வந்து ஒரு 55% இதுதான் இருக்குது. அதுலேயே நிறைய வந்து ப்ரோட்டீன்ஸ், குளுக்கோஸ், யூரியா, என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ் இதெல்லாமே இருக்குது. அடுத்தது ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிளட் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ், அதுக்கு வந்து இன்னொரு நேம் வந்து எரித்ரோசைட்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒயிட் பிளட் செல்ஸ். ஒயிட் பிளட் செல்ஸ் பார்த்திங்கன்னா WBC அப்படிம்பாங்க. அதுக்கு வந்து என்ன பேருனா லுக்கோசைட்ஸ். இதுக்கு பேர் என்னது? லுக்கோசைட்ஸ். அடுத்தது வந்து பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய த்ராம்போசைட்ஸ். பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய த்ராம்போசைட்ஸ் இதை வந்து நாம் இன்னும் வேறு விதமாக காட்டணும் அப்படின்னா உங்களுக்கு புரியும்படி காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இங்கே வருவோம். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து பிளாஸ்மா. ஒரு டெஸ்ட்டில் வந்து ஒரு பிளட் எடுத்துட்டோம்னா அது தனித்தனியாக பிரித்து காட்டியிருக்காங்க. இது வந்து பிளாஸ்மா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மாங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இதுதான் குறிப்பிடுது. அடுத்தது வந்து இதுலேயே என்னென்ன இருக்குன்னா வாட்டர், அயன்ஸ், ப்ரோட்டீன்ஸ், நியூட்ரியன்ஸ், வேஸ்ட், கேஸஸ் இது எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளட் செல்ஸ் அப்படின்னா அந்த ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தோம்னா இதுலேயே இந்த பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஒயிட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ் அண்டு ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபார்மில் தான் இருக்கும், வட்ட வடிவமாகவும் உட்புறம் குளிர்ந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிளேட்லெட்ஸ் வந்து இந்த ஷேப்பில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பிளட் செல்ஸில் 5 types கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது. இதுதான் வந்து நம்ம பிளட்டில் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா ரெட் பிளட் செல்ஸ் நம்ம ஆர்பிசி மட்டும் பார்ப்போம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்கிறேன், எரித்ரோசைட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எங்கேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா முக்கியமாக போன் மரோ, அதாவது நம்ம போன் இருக்கு இல்லையா, அந்த போனில் போனுக்குள்ளே இருந்து இது வந்து என்ன ஆகுதுனாக்கா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து இது இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ரெட் கலரில் கொடுக்கக்கூடியது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஹீமோக்ளோபின் இருக்குது. ஹீமோக்ளோபின் இருக்குது. ஹீமோக்ளோபின் இருக்கிறனால தான் அந்த வந்து பிளட்டுக்கு வந்து ரெட் கலரை கொடுக்குது. அந்த ஹீமோக்ளோபின் எதில் இருக்குதுன்னா ஆர்பிசி. ஆர்பிசின்னு என்னது? ரெட் பிளட் கார்பஸ்கல்ஸ், அதாவது ஆர்பிசின்னு சொல்கிற ஷார்ட் நேம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா இது ஒரு டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். இது பாருங்கள், இதில் காமிச்சிருக்காங்க ஒரு டிஸ்க் ஷேப்பில் உள்புறம் வந்து வடிவமாக இருக்கும். ஒரு உள்ள இதாக இருக்கும். இதில் ஒரு மாதிரி நிறைய மிட்டாயெல்லாம் கூட நிறைய இருக்கும். இதனுடைய லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 120 days. லைஃப் டைம் எவ்வளவு? 120 days. அதுக்கப்புறம் வந்து அது இறந்துடும். அதனால் புதுசு புதுசாக உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். இது வந்து என்ன பண்ணுதுன்னா முக்கியமாக வந்து ஆர்பிசியில் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா முக்கியமாக ஹீமோக்ளோபின் இருக்கிறதுனால இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகுது. ஏன்னா ஹீமோக்ளோபினுடைய வேலையே வந்து என்னது? ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிற வேலை தான். சரி, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னோம்னா ஒயிட் பிளட் செல்ஸ். ஒயிட் பிளட் செல்ஸில் ஏற்கனவே சொன்னேன் 5 types இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நியூரோஃபில், ஈசினோஃபில், பேசோஃபில், லிம்போசைட்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஷேப்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இதையே 2 types பிரிக்கிறாங்க, கிரானுலோசைட்ஸ், ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 types பிரிக்கிறாங்க. இது 2 types பிரிக்கிறாங்க. அடுத்தது வந்து கிரானுலோசைட்ஸில் இந்த 3 cells அடங்கும். என்னது? நியூரோஃபில்ஸ், ஈசினோஃபில்ஸ், வேசோஃபில்ஸ் இதெல்லாமே அடங்கும். இது மூணுமே இந்த டைப்பில் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க நியூரோஃபில்ஸ்னால் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு
ஒர்க் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிளட்டில் வந்து நிறைய, அதாவது முக்கியமாக வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் எதுக்கு அப்படின்னு சொன்னோம்னாவே நம்மளுடைய கிருமிகளை நம்ம உடம்பில் நுழையக்கூடிய கிருமிகளை வந்து எதிர்த்து போராடக்கூடியது தான். எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வச்சு தான் சொல்லுவாங்க. சரி, இதில் வந்து முக்கியமாக வந்து என்னென்ன அப்படின்னாக்கா, எப்போ வந்து இதனுடைய நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்னா பாருங்கள், நம்மளுடைய ஏதாவது அடிபட்டாலோ வந்து என்ன பண்ணுதுனாக்கா நம்மளுக்கு வந்து இதனுடைய நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இவங்கெல்லாம் சோல்ஜர்ஸ் மாதிரி நமக்கு வந்து போரிடக்கூடிய, நோய்களுக்கு எதிராக போரிடக்கூடிய சோல்ஜர்ஸ் மாதிரி. அப்போ வந்து அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆனாலோ அல்லது இன்ஃப்ளமேஷன், அதாவது உடம்புல வந்து நோய் கிருமிகள் நுழையும் பொழுதோ அல்லது ஏதாவது வந்து நம்மளை அறியாமல் காயப்படும் பொழுதோ அந்த மாதிரி இது வந்து இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு வந்து ஃபைட் பண்ணுது, அவங்களோட ஃபைட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து இதனுடைய ஈசினோஃபில்ஸ் எப்போனா அதிகமாகும்னா, தேர் நம்பர் இன்க்ரீஸ் டியூரிங் த கண்டிஷன் அலர்ஜி அண்டு பேராசிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ். ஏதாவது நம்மளுடைய ஒட்டுண்ணிகள்லாம் வந்து நம்ம உடம்புல நுழையும் பொழுதோ ஏதாவது அலர்ஜி ஏற்படும் பொழுதோ என்ன பண்ணுதுன்னு சொன்னோம்னா இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேசோஃபில்ஸ், இது வந்து என்னென்னாக்கா தே ரிலீஸ் கெமிக்கல்ஸ் டியூரிங் ப்ராசஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். ஏதாவது நம்மளுக்கு வந்து உடம்பில் வந்து உள்ள உட்காயம் ஏற்படும் பொழுது இது என்ன ஆகுதுனாக்கா ஒரு வகையான கெமிக்கல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளை வந்து அதில் சீக்கிரமே அந்த ஊண்டு வந்து சரியாகிறதுக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ரெண்டும் வந்து இந்த ஏர் கிரானுலோசைட்ஸில் அடங்கும். அது வந்து என்ன சொன்னோம், லிம்போசைட்ஸ் அண்டு மோனோசைட்ஸ். சரி, அதை பற்றி பார்ப்போம். லிம்போசைட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, தே ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ் டியூரிங் பேக்டீரியல் அண்டு வைரல் இன்ஃபெக்ஷன். இப்போ தான் நம்ம வந்து கொரோனாக்குள்ளே படிச்சுட்ருக்கோம் இல்லையா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆன்டிபாடி இருக்கணும், மெயினாக இன்ஜெக்ஷனே வந்து ஆன்டிபாடியை தூண்டுற வகையில் தான் போடுறாங்க. அப்போ இந்த லிம்போசைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அடுத்தது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மோனோசைட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, இதுதான் வந்து தே ஆர் த லார்ஜஸ்ட் ஆஃப் த லுக்கோசைட்ஸ் அண்டர் அமியோபயர்ஸ் இன் ஷேப். தே செல்ஸ் ஃபார்ம் 5-6% ஆஃப் டோட்டல் லுக்கோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் இருக்குது. இது வந்து என்னென்னா பேகோசைட்டிக் அண்ட் என்கல்ஃப் பாக்டீரியா. அப்படின்னா என்னென்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா, சில சமயம் வந்து இது வந்து கிருமிகளை வந்து இது பண்ணக்கூடியது, அதாவது வந்து அதுங்களை சாப்பிட்டுட்டு இது தன்னைத்தானே வந்து உயிரை இழந்துடும் அந்த மாதிரியான ஒரு இதுன்னு சொல்லலாம். இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மோனோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிளட் செல்ஸ். பிளட் செல்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி இருக்கும்னா கலர்லெஸ். இது வந்து எப்படி இருக்கும், கலர்லெஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நியூக்ளியஸ் கிடையாது. அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னா கியூபிக் மில்லிமீட்டர் பிளட்டில் வந்து 2,50,000 அண்டு 2-4 lakh இருக்கும். இது நம்ம டெங்கு ஃபீவர்லாம் வந்தது அப்படின்னு சொன்னோம்னா இதனுடைய எண்ணிக்கை தான் நம்மளுக்கு வந்து குறைஞ்சி போயிடும், பிளேட்டினுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய லைஃப் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா 8-10 days, அதுக்கப்புறம் அது அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் இது இதனுடைய இம்பார்ட்டன்ட் ரோல் என்னென்னாக்கா கிளாட்டிங் ஆஃப் பிளட். நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல காயம் பட்டுச்சு அப்படின்னா பிளட்டு வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்குள்ள வந்து என்ன ஆகிடும், அப்படியே உறைஞ்சி போயிடுது இல்லையா, இந்த பிளேட்லெட்ஸ் இருந்தால் தான் அந்த இது நடக்கும். அதனால தான் டெங்கு ஃபீவர் வரும்பொழுது அந்த பிளேட்லெட்ஸ் குறையும் பொழுது எங்கேயாவது காயம் ஆச்சுன்னா பிளட்டு நிற்காமல் வந்து அந்த பேஷண்ட் வந்து இறப்பு நிலைக்கு போயிடுறாங்க. இவங்க வந்து அதனால தான் சொல்லியிருக்காங்க பிளேட்லெட்ஸ் ஃப்ரம் கிளாட் அட் த சைட் ஆஃப் இன்ஜுரி அண்ட் ப்ரிவென்ட் பிளட் லாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது வந்து மோர் டு நோ படித்து பாருங்கள். அடுத்தது முக்கியமானது வந்து என்னென்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட்டு. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட்டு இது வந்து உங்களுக்கு க்வெஸ்சன் வந்து கண்டிப்பாக வந்து என்ன வரும்னா எக்ஸாமுக்கு வரக்கூடிய முக்கியமான கேள்வி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதனால் இதை வந்து நல்லா படிச்சுக்குவோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட், பிளட்டோட வேலைகள் என்ன. ஃபஸ்ட்டு ஒன், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். இது நம்ம சொல்லும் பொழுதே நல்லா புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக படிச்சுக்கலாம். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ்னால் நம்ம சுவாசிக்கக்கூடிய வாயுக்களான, நம்ம ஆக்சிஜன் சுவாசிக்கிறோம் ஆனால் வெளியிடுவது கார்பன் டை ஆக்சைடு. இது எல்லாமே என்ன பண்ணுது, எடுத்துகிட்டு போகிற வேலையை செய்யுது. சரி, ஃபஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. அடுத்தது செகண்ட் பாயிண்ட், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் டு த டிஃப்ரெண்ட் பாடி செல்ஸ். எல்லா செல்ஸு பக்கமும் போகிறதுனால நம்ம டைஜஸ்ட் ஆன, அதாவது ஜீரணான உணவு வகையிலையும் இது என்ன பண்ணுது, எடுத்துக்கிட்டு போகுது. நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் டு த, எங்கே எடுத்துகிட்டு போகுது, டு த டிஃப்ரெண்ட் பாடி செல்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ். ஹார்மோன்கள் உடம்புல உற்பத்தி ஆகிற ஹார்மோன்கள் எல்லா இடத்துக்கும் வேணும், அதையும் எடுத்துகிட்டு போகுது. அடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நைட்ரோஜெனியஸ்
எக்ஸ்கிரியேட்ரி ப்ராடக்ட்ஸ் லைக் அமோனியா யூரியா அண்ட் யூரிக் ஆசிட் நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய அதாவது கழிவு நீக்க பொருட்கள் அமோனியா யூரிக் இதெல்லாம் யூரிக் ஆசிட் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு எங்கேனாக்க யூரின் வழியாக போகும் அது வந்து இதுவும் அங்கே அந்தந்த இடத்துக்கு இதை எடுத்துகிட்டு போகிறது தான் இதனுடைய வேலை அடுத்தது இட் இஸ் இன்வால்வ்ட் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் த பாடி அண்ட் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டிசீசஸ் இது பார்த்திங்க அப்படின்னோன்னா நம்ம ஏற்கனவே ஒயிட் பிளட் செல் இருக்கிறதுனால இது வந்து என்ன பண்ணுது நம்மளை நம்மளோட பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுது அதுக்கப்புறம் என்ன இது பண்ணுது டிசீஸ்க்கு எதுனால போரிடுது அடுத்தது இட் ஆக்ட்ஸ் அஸ் எ பஃபர் அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ரெகுலேஷன் ஆஃப் பிஹெச் அண்ட் பாடி டெம்பரேச்சர் அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணுது நம்மளுடைய பிஹெச்னு சொல்லக்கூடிய நம்ம கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் அதை வந்து மெயின்டைன் பண்ணுது நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரையும் மெயின்டைன் பண்ணுது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் இட் மெயின்டைன்ஸ் ப்ராப்பர் வாட்டர் பேலன்ஸ் இந்த பாடி நம்ம உடம்புல வந்து கரெக்டாக வாட்டர் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரியும் அது வந்து மெயின்டைன் பண்ணுது அப்போ இவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து இந்த பிளட்டு வந்து செய்யுது அப்போ என்ன சொல்லுது ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் அது ஒன்று transport of digested food materials to the different body cells third one transport of hormones அடுத்தது fourth one transport of nitrogenous excretory products like ammonia urea and uric acid it is involved in production of the body and defense against diseases it acts as buffer and it also helps in regulation of ph and body temperature it maintains proper water balance in the body இது வந்து நீங்க படிச்சுக்கணும் முக்கியமானது ஒன்று சரி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா பிளட் வெசல்ஸ் அண்ட் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் இது வந்து நம்ம முக்கியமானது தான் இது வந்து என்னென்னாக்கா இப்போ பிளட்டு போகுது அப்படின்னு சொன்னோம்னா ஏதாவது ஒரு வெசல்ஸ் வழியாக தான் போகணும் இல்லையா அது வந்து த்ரீ டைப்ஸாக நம்ம வந்து பிரிக்கலாம் என்னென்ன பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஆர்டரிஸ் வெயின்ஸ் அண்டு கேபிலரிஸ் இது த்ரீ டைப்ஸ் இருக்குது நம்ம உள்ளெல்லாம் நரம்பு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அது வந்து த்ரீ டைப்ஸ் இருக்குது ஆர்டரிஸ் வெயின்ஸ் கேப்லரிஸ் சரி இது மூணுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னோம்னா ஆர்டரிஸ் வந்து எப்படி இருக்கும்னா திக்காக இருக்கும் ஆர்டரிஸ் வந்து எப்படி இருக்கும் திக்காக இருக்கும் அது வந்து மீள்தன்மையுடையதாக இருக்கும் அதாவது நீளமாகவும் கொஞ்சம் நீட்சி அதிகமாகும் அதுக்கப்புறம் சுருங்கவும் செய்யும் இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து என்ன பண்ணுது பிளட்டை வந்து ஹார்ட்லேருந்து எடுத்துக்கிட்டு எல்லா ஆர்கன்ஸுக்கும் நம்ம பாடியில் உள்ள எல்லா ஆர்கன்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகுது இது எந்த மாதிரி பிளட் எடுத்துகிட்டு போகும்னா ஆக்சிஜன் மிக்க ரத்தத்தை ஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகுது அது மட்டும் இல்லாமல் எக்ஸப்ட் த பல்மோனரி ஆர்டரி விச் கேரி டி ஆக்சிஜனேட் பிளட் டு த லங்ஸ் இது வந்து நீங்கள் வந்து நம்ம ஹார்ட்டை பற்றி படிக்கும்பொழுது அது டீட்டெயிலாக படிச்சுக்கலாம் இப்போ என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க அடுத்தது வெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தின்னாக இருக்கும் வெயின்ஸ் வந்து தின்னாக இருக்கும் இது வந்து மீள்தன்மை அற்றது மீள்தன்மை அற்றதுன்னா என்னென்னா விரிவடைஞ்சதுன்னா மறுபடியும் சுருங்க நிலைமைக்கு வரணும் இது வந்து இதுவுமே வந்து டிரான்ஸ்போர்ட் பிளட் டு த ஹார்ட் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஹார்ட்டு தான் சென்டர் பார்ட்டு அதுலேருந்து பிளட்டு ஆர்கன்ஸுக்கு போகும் மறுபடியும் ஆர்கன்லேருந்து பிளட்டுக்கு வரும் இந்த சாரி ஹார்ட்டுக்கு வரும் அதுதான் ஒரு பம்பு மாதிரி நடுமத்தில் அதனால் மாற்றி அந்த வேலையை செய்கிறாங்க இது என்ன பண்ணும்னா அதாவது எல்லா செல்லுக்கும் கொண்டு போய் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொடுத்துட்டு மறுபடியும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு வந்து எடுத்துக்கிட்டு வர்ற வேலையை செய்யுது சரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேப்லரிஸ் கேப்லரிஸ்னால் அது வந்து ஒரு குறுகலான டியூப்ஸ் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்னா நிறைய பிரான்ச்சாக பிரித்து என்னாகுன்னா எல்லா இடத்துக்கும் போகணும் இல்லையா அது மாதிரி நிறைய இடத்துக்கு போகும் இதனுடைய டயாமீட்டர் வந்து 8μm மியூங்கிறது 10⁻⁶ன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து அவ்வளோ சின்னதாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இதுதான் முக்கியமாக இதில் வந்து அடுத்தது ஒரு முக்கியமான கொஸ்டின் வந்து டிஃபரன்சஸ் பிட்வீன் ஆர்டரி அண்ட் வெயின் இருக்குது இதுவுமே ஒரு முக்கியமான கொஸ்டின் கரெக்டாக 7 points இருக்குது அதனால் வந்து 7 marks கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரி ஆர்டரினா என்ன வெயின் என்ன ஆர்டரி வந்து என்ன பண்ணுது டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல் டிஸ்ட்ரிபியூட்டிங்னா என்னது பிரித்து கொடுக்குற வேலையை செய்யுது சரி இது வந்து என்ன பண்ணுது எல்லா இடத்துலேருந்து பிளட்டை வந்து கலெக்ட் பண்ணுது இது என்ன கலரில் இருக்கும் பிங்க் கலரில் இருக்கும் பார்த்துங்க பிங்க் கலரில் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியாது இது வந்து ரெட் கலரில் இருக்கும் அடுத்தது இது எங்கே இருக்கும் நம்ம உடம்புல மேல் தோல் பக்கத்தில் இருந்து கீழே அடியில் இருக்கும் கீழே அடியில் இருக்கும் இது வந்து அந்தளவுக்கு இருக்காது மேலோட்டமாக இருக்கும் இது வந்து என்னாகும் பிளட்டு வந்து நல்ல ஹை ப்ரெஷரில்
வேகமாக போகும். ஆனால் இங்கே வந்து பிளட்டு வந்து லோ ப்ரெஷரில் போகும். அடுத்தது வந்து இதனுடைய வால் எப்படி சொன்னோம், திக் அண்ட் ஸ்ட்ராங் எலாஸ்டிக்காக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. ஆனால் இது வந்து வால் ஆஃப் த வெயின் வந்து வீக், தின், நான் எலாஸ்டிக், புரியுதா. அடுத்தது வந்து இது வந்து என்ன பிளட்டை எடுத்துகிட்டு போகுதுன்னு சொன்னோம், ஆக்சிஜனேட்டட் பிளட். அது மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும், ஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு சொல்லி எழுதுனீங்கன்னா போதும். அடுத்தது வந்து இது வந்து டீஆக்சினேட்டட் பிளட்டை எடுத்துகிட்டு போகும். அடுத்தது வந்து இன்டர்னல் வால்வ்ஸ் ஆர் ஆப்சன்ட், இதில் வந்து வால்வ்ஸுங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் இதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இது வந்து இந்த ரெண்டு கொஸ்டினும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், இன்றைக்கி படிச்சுக்கணும், ஏன்னா இது முக்கியமான கேள்வி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆர்டரி பாருங்கள் இருக்குது, ஆர்டரி இருக்குது. இது வந்து இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஆக்சிஜனேட்டட் பிளட்டு, ஆக்சிஜனேட்டட் பிளட்டு ஃப்ரம் ஹார்ட்லேருந்து எடுத்துகிட்டு போகுது. அதுக்கப்புறம் அது வந்து பாருங்கள் கிளக்கிளையாக பிரியுது, அது வந்து கெப்லரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கெப்லரிஸ்லாம் மறுபடியும் ஜாயிண்ட் ஆகி என்ன ஆகுதுனாக்கா வெயினாக மாறுது. இது வந்து ப்ளூ கலரில் இருக்கிறது என்னன்னு காட்டுது அப்படின்னு சொன்னோம்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டாக காட்டுது, அது வந்து ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகுது. இதுதான் நம்ம உடம்புல நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.